வணக்கம். எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்த போகிறார். ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கள்ட்ட இருக்கிற ஒரு 4 சட்டமன்ற தொகுதி 10 சட்டமன்ற தொகுதி அப்படின்னு வச்சுருக்க சீனியர்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்க போகிறார். பிடுங்கிட்டு சீனியர்களை வந்து பெருசாக மதிக்கக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து நம்மளை மதிக்கிறதே கிடையாது, நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணுறவங்க. அதனால் மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து மாற்றணும், யங்ஸ்டராக போடணும், நம்மளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்கள மாவட்ட செயலாளராக்கணும், முக்கியமான பதவியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும், சீனியர்களை கழட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கழட்டி விட முயற்சி பண்ணுறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கட்சிக்காக உழைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யார் கட்சிக்கு டொனேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக இருக்குது. லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கட்சி, நம்ம இப்போ எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகவோட கூட்டணியை முறிச்சாச்சு, பாஜகவோட இனிமேல் கூட்டணி வைக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எல்லாருமே கட்சிக்காக நிதி வசூல் பண்ணணும். அதிக அளவில் நிதி யார் வசூல் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். கட்சி நிதி வசூல் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு தான் கட்சியில் பதவி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ போஸ்டிங் இல்லாத பகுதி அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த தொகுதி அந்த பகுதி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் 15 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பணம் கொடுத்தாகணும், டொனேஷன் கொடுத்தாகணும். அப்படி மாவட்ட செயலாளர்கள் பதவி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 15 கோடி ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய பேர் வந்து இப்போ மாவட்ட செயலாளர் பதவியை வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் சம்பாரிச்சிக்கலாம், 15 கோடி தானே, நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம டொனேஷன் கொடுக்குறோம், கொடுத்துட்டு போகலாம், கொடுத்துட்டு நமக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட்சியில் அடிமட்டத்துலேருந்து உழைச்சவங்க நம்ம என்றைக்காவது ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் வந்து உட்காருவோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அவங்க கனவெல்லாம் கனவாகவே போயிடுச்சு, ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா வந்து கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும், எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களால செலவு பண்ண முடியலைனாலும் கண்டிப்பாக ஜெயலலிதாவே செலவு பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. இப்போ அப்படி கிடையாது. மாவட்ட செயலாளர் பதவி வேணுமா, 15 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்னு சொல்லி இப்போது கட்சி மாறி போய் கட்சிக்கு வந்தவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்கன்னா உடனே மாவட்ட செயலாளர் பதவியை போட்டு கொடுத்துட்டார். அதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இப்போ எழுந்துகிட்ருக்கு. அதே போல் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஒரு 25 கோடி ரூபா தரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். கண்டிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இப்போ நியமனம் பண்ணுறவங்களை தாண்டி பழைய மாவட்ட செயலாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து 15 கோடி ரூபா தரணும், எம்எல்ஏகளும் 15 கோடி ரூபா தரணும். அப்படி கொடுத்தா தான் வந்து உங்களை தொடர்ந்து மாவட்ட செயலாளராக வைக்க முடியும். அடுத்த தடவை எம்எல்ஏ சீட்டு கேட்டிங்கனாலும் எம்எல்ஏ சீட்டு தரப்படும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்சியில் முக்கியமான பதவியெல்லாம் கிடைக்காது, ஒரு டம்மி பதவியாக தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கராராக பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற இதை வந்து இப்போ தான் வெளியே சொல்கிறாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்களை எதிர்பார்த்தவங்க நிறைய பேருக்கு கிடைக்கல. யாரெல்லாம் கட்சி மாறி போயிட்டு திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே வந்தவங்களோ அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 15 கோடி ரூபாயை கொடுத்து தான் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போது பணத்து மேலே குறி வச்சு பணம் தான் அவருக்கு தேவையாக இருக்குது, அதனால் வந்து கட்சியை வந்து பணம் கொடுக்குறவங்களுக்கு பதவியை கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.